சேக்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணம். சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனாருடைய அவதாரப்பதி கொடுங்கோலூர் என்னும் பதி. தற்போது கொடுங்கலூர் என வழங்கப்படுகிறது. இத்தலம் கேரள மாநிலத்தில் திருச்சூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவர் வணங்கிய மகாதேவர் கோயில் உள்ள இடம் திரு அஞ்சேக்கலம் என்பதாகும். இத்தலம் கொடுங்கலூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற தலம். குலம் அரசர் குலம். வழிபாடு லிங்க வழிபாடு. முத்தித்தலம் திரு அஞ்சைக்கலம். குருப்பூசை நாள் ஆடி சுவாதி. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சேரமான் பெருமான் நாயனாரை பற்றி 175 பாடல்களில் பாடி பரவியுள்ளார். சேரமான் பெருமான் திருவுருவச் சிலை திரு அஞ்சைக்கல மகாதேவர் கோயில் வளாகத்தில் உள்ளது. திரு அஞ்சைக்கலத்து இறைவன் அஞ்சைக்கலத்தப்பன் மகாதேவர், இறைவி பார்வதி தேவி, தீர்த்தம் சிவகங்கை, தலமரம் சரக்கொன்றை. சேரமான் பெருமான் நாயனாருடைய வேறு பெயர்கள் களறிற்று அறிவார், பெருமா கோதையார். இவர் அருளி செய்த நூல்கள் பொன் வண்ணத்தந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திருக்கைலாய ஞான உலா. இவை மூன்றும் 11 திருமுறையில் உள்ளன. கொடுங்கோலூரில் இருந்து அரசாண்ட மன்னன் செங்கோர் புறையன் அரச பதவியை துறந்து துறவு பூண்டு காட்டையடைந்தான். அடுத்து அரசராக வேண்டியவர் பெருமா கோதையாரே என அமைச்சர்கள் முடிவு செய்தனர். திருவஞ்சைக்களம் சென்று அவரிடம் கூறி அழைத்தனர். அரசு பதவி சிவத்துண்டுக்கு இடையூறு என கருதிய அவர் இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார். இறைவர் அவரை அரசேற்குமாறு சொல்லி, எல்லா உயிர்களும் பேசும் மொழியை அறியும் ஆற்றலும் பெருவலியும் கொடை பண்பும் ஆயுதங்களும் அளித்து அருளினார். பெருமா கோதையார் பெருமானாகி ஒரு நல்ல நாளில் முடிசூடி கொண்டார். எல்லா உயிர்களும் தத்தம் குறைகளை கூற கேட்டு அவற்றின் துன்பம் நீக்கி ஆட்சி செய்தார். கழறல் சொல்லல் பிற உயிர்கள் சொல்லியதை அறிந்ததால் கழறிற்று அறிவார் என பெயர் பெற்றார். ஒரு நாள் சேரமான் பெருமான் திருக்கோயில் சென்று வழிபட்டு மீண்டும் யானை மீதேறி நகரை வலம் வருகையில் உவர்மன் பொதி சுமந்த வண்ணான் எதிரில் வந்தான். மழையினால் உவர்மன் கரைந்து உடம்பெல்லாம் படிந்தது. சேரமான் யானையிலிருந்து இறங்கி அவ்வண்ணான் முன் நின்று தொழுதார். அவனோ, யான் அடிவண்ணான் என மொழிய திருநீற்றின் அன்பு வேடத்தை நினைவூட்டினாய் என மொழிந்து வணங்கி மீண்டார். சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் அன்பு செலுத்த அரசர் பலரும் கப்பம் கட்ட அகத்தும் புறத்தும் பகைவென்று சிவநெறி ஓங்குமாறு ஆட்சி புரிந்தார். சிவ ஆகம முறைப்படி அம்பலவாணரை நாளும் வழிபட முடிவில் கூத்த பெருமானின் திருவடி சிலம்பொலி கேட்டு மகிழ்வார். இரவலருக்கும் வரியோருக்கும் நிரம்ப வழங்கி சிவ வேள்வி பல செய்தார். மதுரை சோமசுந்தர கடவுள் தம்மை வழிபடும் இசைவாணர் பானபத்திரருக்கு திருமுகம் தந்து சேரமானிடம் அனுப்பி வைக்க என்னையும் ஒரு பொருளாக எண்ணி இறைவன் அனுப்பினாரே என திருவருளை வாழ்த்தி கருவூலத்தில் இருந்த செல்வங்களையும் அரசாட்சியையும் அவருக்கு வழங்கினார். பானபத்திரரோ சேரமானையே அரசாளுமாறு பணித்து செல்வங்களை பெற்றுச் சென்றார். இத்திருமுக கவிதையே 11 திருமுறையின் முதலில் அமைந்துள்ளது. வழக்கம்போல் ஒரு நாள் சிவபூசை செய்தபோது முடிவில் சிலம்பொலி கேட்கவில்லை. அதனால் துயரமுற்றவர் இறக்குமாறு உடைவாளால் குத்தி கொள்ள முற்பட்டார். அப்போது சிலம்பொலி கேட்டது. உவந்தார் முன் கேளாமைக்கு என்ன காரணம் என இறைவனை கேட்டார். சுந்தரர் தில்லையில் பாடிய தமிழ்ப்பதிகம் கேட்டு மெய் மறந்திருந்ததாக உரைத்து அருளினார். சுந்தரரை இவருக்கு அறிமுகம் செய்து நட்பாக்கவே திருவருள் இவ்வாறு நிகழ்ந்தது. உடனே தில்லை அம்பலவாணரையும் சுந்தரரையும் வணங்க தில்லை சென்றார். குத்த பெருமானை வழிபட்டார். பொன்னம்பலவன் மீது பொன் வண்ணத்தந்தாதி பாடி போற்றினார். சுந்தரர் அங்கு இல்லாததால் திருவாரூர் சென்றார். வழியில் சீர்காழி தோணியப்பரை வணங்கிச் சென்றார். திருவாரூர் சென்று நம்பி ஆரூரரை கண்டு வணங்க அவரும் இவரை வணங்க இருவரும் தழுவிக்கொண்டனர். இருவரும் சென்று தியாகராசரை வணங்கினார். சேரமான் பெருமான் திருவாரூர் மும்மணி கோவை பாடி துதித்தார். சுந்தரரின் விருந்தினராக சில நாள் தங்கியிருந்தார். மதுரை சோமசுந்தரரை வணங்க விரும்பி இருவரும் புறப்பட்டனர். வழியில் பல தலங்களை வணங்கிச் சென்றனர். பாண்டிய மன்னன் எதிர்கொண்டு வரவேற்றான். பாண்டியன் மகளை மணந்து அங்கிருந்த சோழ அரசனும் உடனிருந்து வரவேற்றான்.
மூவேந்தரும் ஒரு சேர நின்று சொக்கலிங்க பெருமானை வணங்கினர். சேரமானும் சுந்தரரும் அங்கிருந்து சுற்றிலும் உள்ள பல தலங்களை வணங்கி பின்பு சோழ நாட்டில் பல தலங்களை வணங்கினர். பின்பு சேரமான் சுந்தரரை அழைத்து கொண்டு கொடுங்கோலூர் சேர்ந்தார். திருவஞ்சைக்களத்து இறைவரை வணங்கி அரண்மனை சென்றனர். சேரமானின் விருந்தினராக சுந்தரர் சில நாள் தங்கியிருந்தார். பின்பு திருவாரூர் தியாகேசரை வணங்க விரும்பி புறப்பட்டார். சேரமானும் உடன் புறப்பட்டார். அவரை அங்கிருந்து அரசாட்சி செய்யுமாறு பணித்து சுந்தரர் மட்டும் புறப்பட்டார். சேரமான் நிரம்பிய செல்வத்தை வழங்கி விடை தந்தார். திருவாரூரில் சில காலம் தங்கியிருந்த சுந்தரர் மீண்டும் சேரமானை காண விரும்பி கொடுங்கோலூர் வந்தார். அங்கு தங்கியிருந்த காலத்தில் ஒரு நாள் சுந்தரர் திருவஞ்சைக்களம் போய் இறைவனை வழிபடுகையில் அதோடு உலக வாழ்வை முடித்து கொண்டு கயிலை போக நினைத்தார். கயிலை பெருமானின் கட்டளைப்படி தேவர்கள் ஐராவதம் என்ற வெள்ளை யானையுடன் திருவஞ்சைக்களம் வந்து சுந்தரரை வணங்கி அழைத்தனர். சுந்தரர் திருவருளை சிந்தித்து யானை மீது ஏறி புறப்படும் போது தமது தோழரை நினைத்தார். சுந்தரர் திருக்கையிலே புறப்பட்டதை அறிந்த சேரமான் ஒரு குதிரை மீது திருவஞ்சைக்களம் வந்தார். யானை மீது நண்பர் விண்வழி போவதைக் கண்டார். குதிரையின் செவியில் ஐந்தெழுத்தை ஓதினார். அக்குதிரை விண்வழி பாய்ந்து சென்றது. யானையை வலம் வந்து சேரர்கோன் நம்பியாரூரை வணங்கி முன் சென்றார். சேரர்கோனை விட்டு பிரியாத சேனை வீரர்கள் வாள் கொண்டு உடலை அறுத்து வீர யாக்கை பெற்று வான்வழியே அவருடன் சென்றார்கள். சுந்தரர் திருக்கயிலை திருக்கோயிலுள் புகுந்து மனமுருகி மங்கை பாகனை வணங்கினார். கைலைநாதன் கருணை புரிந்தார். சுந்தரர் சேரமான் பெருமான் திருவாயிலில் நிற்பதை இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார். இறைவன் சேரமானை அழைத்து வரச் செய்தார். சேரமான் கைலைநாதனை கண்ணாரக் கண்டு தொழுதார். சேரனே, உம்மை அழையாமுன் வந்தனேயே என்றார் இறைவர். சேரமான், ஐயனே, அடியே நம்பியாரூரரை வணங்கி உமது திருவருள் வெள்ளத்தில் மூழ்கினேன். அவ்வெள்ளம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது என்றார். திருக்கயிலாய ஞான உலாவை பாடி பரமனை போற்றினார். கேட்டு மகிழ்ந்து சிவபெருமான் இருவரையும் சிவகண தலைவர்களாக இருந்திடுமாறு பணித்தார்.